Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will talk about the last video. We will talk about the basics of KineMaster. We will talk deep about this video. Now, let's go to the video. Now, first step, KineMaster app open. Now, I'm already ready for that project. And click on that project and I'll come back to that project. In this video editing tutorial, I'll give you part 1 video link in the description. Click on that and click on that first. Then, you can see this video a little easier. Now, what I'm going to do is one photo click on that photo. What option is there? I'll clear and explain that. Now, click on that photo. Photo click panna namakku nareya option irukum indha features pathi na vandu onna onna explain pandren ippa nama clip graphics na enna paakalam clip graphics na vera onnu illa ippa or photo irukna indha photo la enna graphics namakku rupa padi enna add pananumo adha da enna solrumna clip graphics nu solrum ippa na onnu click pandren powerful nu vandirukku adha click pannittu idha click pannumna enna varum paathumna fulla stars vandu enna avuna andha photo la vandu varum. Now, we will adjust the same thing. Okay, we will move. If we add the graphics in the photo, we will add the same thing. Now, what is the color filter? In this photo, we will add different colors. Now, we will add an example. There is basic. இப்ப நாம இத கிளிக் பண்ணோம்னா இந்த போட்டோ வந்து Black கலர்ல தெரியுது. அதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. நமக்கு விருப்பப்படி எது வேணாலும் சாய்ஸ் பண்ணலாம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைப்பா இருக்கும். நமக்கு விருப்பப்படி எது வேணுமோ நம்ம வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம். சாய்ஸ் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா அந்த போட்டோல எது வந்து வரும். இப்போ இதல நாம வந்து 3rd ஆப்ஷன் பார்க்கலாம். 3rd ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா அட்ஜஸ்ட்மென்ட். இத நாம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஏத்த மாதிரி கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் அடுத்து சச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா போட்டோ என்னவுனா ரொம்ப பிரைட்டா தெரியும். கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். சச்சுரேஷன் அதே மாதிரி தான். கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா அந்த போட்டோல இது வந்து அப்ளை ஆகும். இப்போ நாம நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா வினெட். இது என்ன பண்ணனும்னு பார்த்தோம்னா இந்த போட்டோல என் சைடுல என்ன பண்ணனும்னு பார்த்தோம்னா டார்க்கா காட்டும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். If I click on this, என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த சைடு எல்லாம் டார்க் கலர்ல தெரியுது. இப்போ நாம இந்த போட்டோல இருக்கிற மேலே இருக்கிற இந்த மூணு ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் one என்னன்னு பார்த்தோம்னா சிசர்ஸ் மாதிரி இருக்கும். அத கிளிக் பண்ணோம்னா என்னன்னு பார்த்தோம்னா ட்ரிம் ஆர் ஸ்ப்ளிட். இதுல நாலு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் one என்னன்னு பார்த்தோம்னா ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் பிளேயர். லெஃப்ட் என்னன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடுல இருக்க பார்ட்ல என்னன்னு பார்த்தோம்னா கட் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடுல இருக்க எல்லாம் என்னன்னா கட் ஆகுது. இப்போ ட்ரிம் டு ரைட் ஆஃப் பிளே ஹெட்னா என்னன்னு பார்த்தோம்னா ரைட் சைடுல இருக்க எல்லாம் என்னன்னா கட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ரைட் சைடுல இருக்க எல்லாம் என்னன்னா கட் ஆகுது. இப்போ ஸ்பிளிட்டட் பிளே ஹெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம இருக்கிற பாயிண்ட் அதாவது இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல இந்த ஃப்ரேம் என்னவான்னு பார்த்தோம்னா ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த போட்டோ ரெண்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ நாம ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம் இந்த ஃபீச்சரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணனு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இந்த போட்டோவை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அது கூட என்ன பண்ணனும்னா ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேம் என்ன பண்ணனும்னா ஆட் பண்ணிடும். நான் அதை கிளிக் பண்ணா உங்களுக்கே புரியும். இப்போ இது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு போட்டோவை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி அதே நேரத்தில் நடுவில் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேம் என்ன பண்ணுச்சுன்னா ஆட் பண்ணிடுது. இப்போ நாம இந்த போட்டோஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஷன் எஃபெக்ட் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு போட்டோஸ்க்கு நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த எஃபெக்ட் பிடிக்குமோ அந்த எஃபெக்டை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நமக்கு எந்த டியூரேஷன் எவ்வளோ நேரத்துக்கு அந்த எஃபெக்ட் வேணுமோ அதை நம்ம எல்லாம் செட் பண்ணுறோம். செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோம்னா இந்த ரெண்டு ஃபோட்டோஸ்க்கு நடுவில் அந்த ட்ரான்ஷன் எஃபெக்ட் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா லேயர் எஃபெக்ட். அதாவது இந்த ஃபோட்டோ கூட நம்ம வந்து லேயர் ஆட் பண்ணி அந்த லேயரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில்
ஆடியோவில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.